ரெண்டு கொரிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் 21வது வசனம். எருடு கொரிந்தது அவருக்கு 5வது அத்தியாய 21வது வாக்கியம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் அடிக்கை பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கினார். நாவு ஆத்தனலி தேவரிக சமர்ப்பக்கராத நீதி ஸ்வரூபிகள் ஆகுவந்த தேவரு பாப்ப ஜானவில்லாத ஆத்தனன்னு நமகோஸ்கர பாப்ப ஸ்வரூபியாக மாடிதனும். தேவனுடைய நீதினா என்ன? அந்த நீதியில என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது பார்த்து வர தொடர்ச்சியா தேவர் நீதி அன்று ஏனோ ஆ நீத்தியில் என்னெல்லாம் அடக்க வாங்கிதான் முந்துவரிசி நோடுத்தா இதான. இந்த தேவ நீதியை விளங்கிக்கலன்னு சொன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே விளங்கி கொள்ள முடியாது. தேவர் நீத்தின நான் அர்த்தம் ஆட்கொள்ளுது ஜீவந்தலி ஏன்னு நான் தில்கொள்ளலாம். ஏன்னா தேவ நீதி தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய உகந்த காரியமா இருக்கு. காரணம் தேவர் நீத்தின ஜீவந்தல் எல்லாத்துக்கும் பல பிராமுக்கியவாத ஒரு காரியம். ஏன் அப்படின்னா இந்த நீதி தான் நம்ம வந்து முதலாவது இந்த நிலைநிற்க செய்து ஒரு நம்மளை வந்து தேவனுடைய சமூகத்துல நம்மளை நிற்க செய்யற ஒரே ஸ்தானம் இந்த நீதியில இருந்து தான் வருது. நீதினே தேவர் சன்னிதியில் நான் நிலை கொள்ளுவந்து மாடலிக்கிறவன் ஒன்றே ஒன்று காரியம். அதனாலதான் வேற சொல்லுது பாருங்க அவருடைய நீதி நமக்கு தர வேண்டியதா இருந்தாங்க. அதிரிந்தாலே வாக்கியத்தில் நோடுத்தேவே ஆத்தனை நீதி நமக்கு கொடுக்கா. ஏன் அவருடைய நீதினு சொன்னா அவருடைய நீதி மாத்திரம்தான் அது 100% நீதி, மற்ற எந்த நீதியுமே நீதி கிடையாது. யாக்கி அத்தனை நீதி மாத்திரம் நம்ம கொடுபேக்காகித்தான் தேழ்ற அத்தனை நீதி மாத்திரமே 100% அது நிஜவாகிறது. நம்ம நீதி அது யாவதுக்கு பரவது. ஏன்னா இந்த பூமியில எந்த ஒரு மனுஷனும் நீதிமான் இல்லைன்னு சொல்லுதுங்க வேத சொல்லுது. சத்தியவத எழுத்ததை மனுஷனி யாரொப்பனும் நீதிவந்த ஒருவனும் நீதிமான் இல்ல ஒவ்வொரு நீதிவந்தன இல்ல. அப்ப மனுஷன் நீதி நிக்கவே முடியாதுன்றதுக்காக கிறிஸ்து இறங்கி வர வேண்டியதா. இ மனுஷன் நீதியில் நிலைகொள்ளி காவதில்லானதுக்காக கிறிஸ்தன் எழுதி வரவேக்காயிரு. பாருங்க ஒரு மனுஷனுடைய நீதி இருந்ததா கூட, அதாவது ஒரு மனுஷனுடைய நீதி நமக்கு வந்து தேவனுடைய சமூகத்துல நிக்க முடியும்ன்ற ஸ்தானத்தை ஏற்படுத்தி இருந்தா கூட இயேசு வர வேண்டிய அவசியமே கிடையாது. யாராவது ஒவ்வ மனுஷனா தேவர் சன்னிதானத்தில் நின்று கொள்ளிக்க தன் நீதி சாதக வாக்குதன் தேழ்ந்து இயேசு கிறிஸ்தன் வரவேக்க அவசியத்தை வேத பகுதியில் முழுவதும் நீங்க பாருங்க இயேசுடைய மரணம் வந்து ஏன் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தப்படுதுன்றது நீங்க அறிந்து கொள்ளலாம். நீ ஓதுதுன்னு இயேசு கிறிஸ்துன மரணம் யாக்கி அஷ்டு பிராமுக்கிய படுத்தல் படுத்தது அன்னதுன்னு நீ நோடுபோது. எல்லாம் பாவத்துக்காக மறிச்சார் பாவத்துக்காக மறிச்சார் ஆனா அந்த மரணத்துல ஒரு பதில் இருக்கணுமே. அவர் என் பாவத்துக்காக மறிச்சார்னு சொன்னா பதிலே இல்லைன்னு சொன்னா அந்த மரணம் ஒரு பிரயோஜனம் இல்லையே. எழுதுற எழுத்தர இயேசு கிறிஸ்துன் பாப்பகலிகாய் செத்த பாப்பகலிகாய் செத்த ஹவுது பாப்பகலிகாய் செத்த ஆதரவு பாப்பகலிகாய் செத்து அதுக்கு வந்து உத்தரவன்னு கொடுத்தானே உத்தரவன் கொடுத்ததே மரண கர்த்தனை கிறிஸ்துவின் மரணம் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நீதியா வந்து நிக்க வைக்க முடியும். அதனாலதான் அவருடைய மரணம் விசேஷித்தமானது. அது ஆதலே கிறிஸ்தன மரணனது பல பிரத்யேகரவாதது. காரணம் என்ன? கிறிஸ்தன மரணம் மாத்திரமே இடீ லோகக்கே நீதியை உண்டு மாடுவான். அவர் மரணம் மாத்திரமே அவர் ஒரு மரணம் ஒரு முடிவு மாத்திரமே கொண்டு வரும்னு சொன்னா அந்த மரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ கிடையாது. அது ஒரு அர்த்தம் இல்லாத மரணமா மாறிடுது. ஆத்தன மரணனு வந்து அந்தியக்கு பரவதாகிதிர ஆத்தன மரணம் அஷ்ட அமூல்யமாய் சிரேஷ்டவாய் இருந்தது. இல்ல அந்த மரணம் நமக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை காமிக்குது. என்னன்னா அவருடைய நீதியில என்ன கொண்டு வந்து அப்படியே நிக்க வைக்கிறார். ஆத்தன மரணம் நமக்கு வந்து தோறுத்தது ஏனப்பா அந்த ஆத்தன மரண நம்மனு நம்ம நீதியில தகுது தேவர் நீதியில் வந்து நின்று கொள்வந்த மாத்திதே. அப்படியே எப்படி அவர் பிதாமுனி நின்னாரோ அந்த ஸ்தானத்துல கொண்டு வரார். ஏகே தந்தை முந்தே ஆத்தன நின்று கொண்டு ஆஸ்தானக்கு நம்ம தரத்தார். எப்படி அவர் தைரியமா பேசினார் அப்படி கொண்டு வரார். ஏகே தைரியமாகி மாத்தாடுத்தன அந்த ஸ்தானக்கு தரத்தார். எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தேவனுடைய தேரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உரிமை சட்ட உரிமையை நிலைநாட்டு. யாவதே தப்பின மனசாட்சி இல்லாத தக்கித மனோபாவனை இல்லாது ஒன்னு கானூனு பத்தவாகி தைரியமாகி நின்று கொள்ளிக்கு வந்து கிருபையன் மாடி. அதனாலதான் பாருங்க ரட்சிப்பு நீங்க சொன்ன
தற்காலிகமானது கிடையாது. ரட்சிப்பு நீங்க எடுத்தீங்கன்னா அது நித்தியத்து வரையும் கொண்டு போகுது. அது இந்த ரட்சணை தான் நீ தெகுதுக்கொண்ட அது அக்கஸ்மாத்தோ தாத்காலிகவாதத்தல்ல, ரட்சணை தான் தெகுதுக்கொண்ட அது நித்தியத்துவத வரைக்கு தெகுதுக்கொண்டு ஒக்குது. உதாரணத்துக்கு நீ நம்ம ரட்சிப்புன்னு சொல்லும் போது ஏதோ கொஞ்ச காலம் அப்படி கிடையாது. இது முடிகிற வரி எவர்லாஸ்டிங், இது முடிவில்லாதது, நித்திய வரையும் என்ன கொண்டு போறது. இது ஏன்னா ரட்சணை தேவை சர்ப்ப காலத்துக்கு மாத்திர அந்த அல்ல, அது நித்திய நிரந்தரக்கும்னு தெகுதுக்கொண்டு ஓகு வந்ததா. தேவன் நீதி ரொம்ப ரொம்ப ஒரு வெளிப்பாடோடு கூட இருக்கணும். தேவன் நீதினு சொன்னாவே அந்த நீதியினுடைய அறிவு வரும்போது பிசாசே உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு வரும். அதிலிருந்து தேவர் நீதி அந்த தேழ்வாகவும் தொட்ட பிரகட்டனை நம்ம இருப்பேக்கு. தேவர் நீதி அந்த இடி சைத்தானே எதிரோவன் ஆகியிருக்கேன். நம்ம வந்து சும்மா பிள்ளையா இல்ல. இப்ப நான் வந்து நான் கடவுளை ஏத்துட்டேங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேங்க, நான் 95 ரட்சிக்கப்பட்டேன், 98 ரட்சிக்கப்பட்டேன், நான் கிறிஸ்து பிள்ளை ஆயிட்டேன். இல்ல இல்ல, அதுல ஒரு பெரிய பின்னணிவு அடங்கி இருக்குதுங்க. அதுல ஒரு நமக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்டே இருக்குது நமக்கு. நோடி நான் ஏன்னா சும்மா தேவர் மக்கள் அந்த ஏன்னா 98 99 நான் ரட்சணை வந்து போயிட்டேன், நானும் தேவர் மகனே அந்த அன்னோதுக்கிந்தலோ நான் ரட்சணை வந்ததுல ஒரு தொட்ட ஹின்னலனே அதுக்காகிதே. என்ன ஏனோ நமக்கு பின்னாடி ஒரு நீதி நிக்குது. அப்படி நமக்கோஸ்கர ஹிந்தே ஒரு நீதி நிந்திதே. ஆமென் பாராட்டின்னு தேவனே மனிதனுக்கு பாராட்டின ஒரு ஈவு. இது வந்து எந்த செயல்பாடு வாங்க முடியாது. இது ஒரு ஈவுன்றதை நீ ஒத்துக்கொள்ளும் போதுதான் இந்த நீதியினுடைய வெளிச்சம் உள்ள வருது. நோடி யாக்கேந்திரே, தேவர் நீதி என்னது மனுஷனுக்கு கொடல்பட்ட தொட்ட சௌபாகிய. இது பாக்கியந்த நினைசுவாகலே உச்சித்தவாகி அதை நான் ஸ்வீகரிச்சு கொள்ளி காத்தது. ஏன்னா அது இது இது வந்து பெற்றுக்கொள்றதுக்கு நான் எந்த தகுதியில இருந்தாலும் இதை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை. இது ஈவா அவர் கொடுத்திருக்கிறதுனால என்ன அந்த ஸ்தானத்துல அவரே கொண்டு வர வேண்டியதா. இதுக்கு யாவதே யோகிய தேடியலி நான் இருவேக்கோ இங்க இதுன்னு ஒன்னுக்கொள்தேன் அந்த அல்ல. இது வந்து தொட்ட சௌபாகியமாக தேவர் கொட்டித்தானே அதை நாம் ஸ்வீகரிச்சு கொள்போதா. வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 5 அதிகாரத்துல வந்திருங்க. ஓதனா ரோம புருத்தவருக்கு 5 அத்தியாயத்தில் 16 இருந்து வாசிக்கலாம் பாருங்க. 5 அத்தியாய 16 வாக்கியம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததானால் உண்டான தீர்ப்பு, அது ரொம்ப முக்கியம் பாருங்க. இதெல்லாம் வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம், நிக்கி நிக்க வச்சு வாசிக்கணும் பாருங்க. மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தை நிமித்தம் ஆக்கினிக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. இதல்லது பாப்பம் ஆடித ஒப்பனிந்தலே துஷ்பல பந்தந்தே ಈ ವರವು ಬರಲಿಲ್ಲ. ಹೇಗೆಂದರೆ ಒಬ್ಬನೇ ಮನುಷ್ಯನ ಪಾಪದ ದೆಸೆಯಿಂದ ಸಾಯಬೇಕೆಂಬ ನಿರ್ಣಯ ಉಂಟಾಯಿತು. ಆದರೆ ದೇವರ ಕೃಪಾದಾನವು ಅನೇಕರ ಅಪರಾಧಗಳ ಕಾರಣದಿಂದ உண்டாகி அவர் நீதிவந்தரென்று நிர்ணயிசுவந்ததாகிதே. இந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, இந்த வசனத்தை நீங்க பாக்குறீங்க வாசிக்கிறீங்களா, இதுல நிறைய பேருக்கு இதெல்லாம் நிறைய விளங்காது பாருங்க. இது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவன் பாவம் செய்ததன் உண்டான தீர்ப்பு தேவன் லீவு கோப்பானதல்ல, அந்த தீர்ப்பு ஒரே குற்றம், அதனால ஆக்கினிக்கு ஏதுவாக இருக்குது, கிருபை வரமா, இப்படிலாம் நம்ம படிக்கும் போது ஏதோ ஏதோ ஒரு லெட்டர்ல யாரும் எழுதி வச்சுட்டு போன மாதிரி தெரியுது. நம்ம ஒப்ப மனுஷன் மாடுதும் பாப்பதிருந்த துஷ்பலம் உண்டாகி ஆ தேவர் வரைக்கும் சமானமாகி வரலில்ல என்பதாகி வந்து ஏன்னா வந்து பத்திர வரதை நான் ஓத்துவேன். இல்லை இல்லை, அதில் இருக்கிற வார்த்தைகளுடைய ஒவ்வொரு வார்த்தையில இருக்கிற அந்த அந்த வல்லம், அந்த வார்த்தையில இருக்கிற ஒரு உறுதியை நீங்க பார்க்கணும். நோடி வாக்கியத பிரதி பதத்தை திருடத்தை நீங்க கவனிச்சு வாசிக்கிற பாருங்க. ஒருவன் பாவம் செய்தனால் உண்டான தீர்ப்பு, தீர்ப்புனா எப்போ வரும் சொல்லுங்க. ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்றோம், சரி இவன் தப்பு பண்ணாங்க, இந்த தப்புக்கு வந்து இந்த தண்டனை, இந்த தண்டனை இப்படிதான் சொல்லி தீர்ப்பு எழுதிட்டாங்க. இப்ப இது துஷ்பலானதுக்கு இந்த தீர்ப்பு அண்ணா பத சரியாகுது. அந்தரே அவன் ஏன் மாடிதானோ அதுக்கே சரியாத தக்க வந்து தீர்ப்பு கொடுத்தது. இப்ப ஆதம் பண்ண தப்பு வந்து ஒரு தீர்ப்புல கொண்டு வந்து மனு குலத்தை நிக்க வச்சிருச்சுங்க. இப்ப தீர்ப்பு ஜட்மெண்ட் வந்துருச்சு மனு குலத்துக்கு. என்ன பாவத்தின் சம்பளம் மரணம், நீ வந்து கடவுள்கிட்ட நெருங்க முடியாது, உனக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடையாதுன்ற ஒரு தீர்ப்பே வந்துருச்சாங்க. ஆதாமன் மாடிதா பாப்பத திசை இந்த இடி மாணவ குலக்கே வந்து நியாய தீர்ப்பு உண்டாயிடுச்சு. ஏன் தீர்ப்பு அந்த பாப்ப கொடுவ
சம்பள மரணா தேவர சன்னிதானுக்கு வரலிக்காவதில்ல, தேவரின் தைரியத்தின் கூகுளிக்காகல என்பதாகி அதுதான் ஆண்டவர் சொல்றார். உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அதனால தேவரால் நின்ன நிமித்தம் பூமிக்கு சாப வந்து நீ பிரசவ காலத்தில் கர்ப்பவேதனை படுவாய். நீ பிரசவ காலத்தில் கர்ப்பவேதனை வந்துச்சு. கடவுள் மனுஷன சபிக்கல, தேவரும் மனுஷன சபிக்கல. மனுஷன மனுஷன சபிக்கணும்னு எண்ணம் கூட கடவுளுக்கு கிடையாது. மனுஷன சபிஸ்பேகம்பந்த பாவனையும் தேவருக்கு இல்ல. ஒரு மனுஷன உண்டாக்கும் பொழுது ஆதியாகமம் 1:28 நீங்க வாசிச்சீங்க, அவர் அப்படியே மனுஷன பின்பு அவர் அவர்களை நோக்கி வரும். 1:28 நோடுறது இதலத யெகோவன் அவரை நோடி ஈகி ஆசீர்வதித்தார். நீ பழுகு பழுகு பெருகு பூமியை நிரப்பு ஆண்டுக்குள்ளவன் ஆசீர்வதி. பௌசந்தான உள்ளவனாக ஏற்றி பூமியை தும்பிக்கொண்டு நீ பூமி மேல துரத்தன மாட செஞ்சுட்டான். நீங்க பாப்பா மாடுபிட்டு எப்படி அவனை போய் சபிக்கிறது? ஈக ஹேக சபிசோது முதலாம் அதிகாரம் முழுவதும் நீங்க பாருங்க, தேவன் வார்த்தை வரும் ஆங்கிலத்துல காட் ஜிஓடின்னு வரும் பாருங்க. நோடி முதலே ஆதிக்காண்ட முதலே அத்தியாயத்தில் நீ ஓத கடைகள் எல்லாம் தேவரு தேவர் அந்தரே ஜிஓடி காட் என்பதாய் பார்த்தது. நீங்க இரண்டாவது அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர். ஆதர எரண்ய தேவ பந்தரே யெகோவா தேவர் எம்ப பதம் லார்ட் அப்படிங்கற வார்த்தை வரும் பாருங்க. அல்லி லார்ட் எம்பத அந்த பதம் வரும். நீங்க இரண்டாவது வர அந்த லார்ட்ன்ற வார்த்தை உடன்படிக்கின் தேவன் அவர். அல்லி லார்ட் அதுவா யெகோவா தேவரான பதம் உடன்படிக்கிய தேவரு. என்ன பாருங்க, சிருஷ்டி கர்த்தர் உடன்படிக்கின் தேவன் ரெண்டுத்தையும் அங்க அந்த மனுஷ குலம் வரதுக்கு முன்னாடி அந்த உடன்படி அந்த வார்த்தை உடன்படிக்கின் அடிப்படையில் கொண்டு வரார். சிருஷ்டி கர்த்தன் எம்பதா இதான் தாத்தன நாம இவ மனுஷன உண்டு மாறது மேல உடன்படிக்கிய தேவர் எம்பதாய் பார்த்தாய். இப்ப மனுஷன் பாவம் பண்ணிட்டான். மனுஷன் பாவம் ஆடுபட்டா இப்ப அவர் அதத்துல நின்னு என்ன மனுஷனும் அவன் திருடனா திருடன் இல்லையா? அவன் கல்லனா அதுவா கல்லன் இல்ல? திருடன் சொல்ல முடியும், சொல்ல முடியாது. கல்லனா தேள்ளிக்காகல. அவன் திருடனா அவன் கள்ளத்தனம் மாடுதா? திருட்டுக்கு அவனுக்கு தண்டனை கட்டிச்சு. அவன் மாடுதான் கழுவிகள் தண்டனை தோறக்கு. இப்ப அந்த தண்டனை அவனுக்கு கடைச்சிட்டதுனால தண்டனை தோறக்குதுரிந்தா அவனுக்கு அந்த தண்டனை கடைச்சிட்டதுனால இப்ப அவன் அந்த தண்டனையில இருந்து அந்த தண்டனை காலம் முடிஞ்சு வெளியில வரான் இல்லையா? இவன் தண்டனை காலம் முகிச்சுக்கொண்டு உரகு பார்த்தனால நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப தண்டனை முடிஞ்சு வந்த உடனே அந்த அவன் செய்த குற்றத்துக்கு தண்டனை வந்துருச்சு. இப்ப அவர் ரிலீஸ் ஆகிறான். இவன் மாடுதான் அவன தண்டனையா இல்லையே அபராத திசை தண்டனை உண்டாயிட்டு இவன் அதுலிருந்து உரகு பார்த்தா தானே சாபித்து மாடன அதுக்கோஸ்கர தண்டா இருந்தது. அவரு பந்து அதனை பரீட்சிச்சு
இவரத்திரம் யாவும் ஹனா இல்லாதது கோர்ட்டர் சாபித்து இப்ப தீர்ப்பு கொடுக்கிறவர் அங்க நிக்கணும். இவாக தீர்ப்பு கொடுப்பவர் அல்ல இருத்தாரு. இப்ப பணம் இல்லன்றதுனால அதால கணம் வாங்கினா குடுக்கறோம்னு சொல்லிட்டு தான் வாங்கினா, இப்ப கொடுக்க முடியல, இப்ப லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து இவன் தான் பொறுப்பாளி. ஆனா நான் மறு பாவத்தின் சாலம் ஆடி இவா கொடலிக்கு ஆகது இல்ல, அதுக்கு இவனே ஜவாப்தார். அது தப்பு குற்றம், அது அது வந்து தப்பு தண்டனைக்கு உளப்படுவன். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறான், ஒரு 2 வருஷம் நீ உள்ள போயிடணும். இவாக அதுக்கு வந்து தண்டனை கொடுத்ததா 2 வருஷங்கள் நீ உலக போகப்படுவேன். கேட்டா 2 வருஷம் உள்ள போயிட்டு வந்தா திருப்பி பணம் தர வேணாம்னு கேட்டேன். 2 வருஷம் உலக போட்டு உரக்கு வந்துருவாங்க, ஆனா பாவத்து சுபேக்கா அதுக்குதான் 2 வருஷம் உள்ள இருக்கிறாருங்க. பண்ண தப்புக்காக 2 வருஷம் உள்ள இருக்கு. வெளியில வந்து யாரும் அவட்ட காசு கேட்கவே முடியாது. அப்படி கேட்டா ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு 16. அதனாரனே வாக்கியா இதலது பாபம் ஆடித ஒவ்வொன் இந்தலே உண்டாத தீர்ப்பு. அந்த இப்போ அங்க ஜட்ஜ்மென்ட் வந்துருச்சு. இப்போ இவாகாலி வந்து தீர்ப்பு உண்டாயிது. இப்போ பவுல் சொல்ற தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. பவுலன் என்ன எழுதானே எலியா தேவர வரக்கே அது சரி வந்து வந்ததல்ல. பாருங்க இப்போ அந்த தீர்ப்பு நமக்கு தெரியுது இல்லையா, அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் தண்டிக்கு போட்டான், அவன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டது. இப்போ அவன் வந்து பிள்ளை பெறும் பொழுது கர்ப்ப வேதனை படுறா, இதெல்லாம் இந்த தண்டனை எல்லாம் இருக்குது. ஆனா அவர் கொடுக்கிற ஒரு ஈவு இருக்கு பாருங்க, அந்த இந்த தீர்ப்பு விட பவர்ஃபுல்ன்றாரு. நோடி இவாக அவன் பாப்பா மாடு விட்டா, பாப்பத தேசத்துல பூமி ஷாப்பா பந்து கர்ப்ப வேதனை இந்த மக்கள் இருப்பேன் எல்லாம் சரின்னு. ஆதரவு அவன் மாடுத பாப்ப தீர்ப்பு பந்து, ஆ தீர்ப்பு இந்த தேவரை வந்து வரான் வரத்ததே நோடி. அந்த தேவரை வந்து பாக்கியம் ஒரே குற்றது அந்த தீர்ப்பு என்ன பண்ணதான் செஞ்ச குற்றத்துக்காக ஒரு ஆக்கணி அவனுக்கு ஏதுவா இருக்குது. இவாக அவன் மாடுத தீர்ப்பிக்கு அவன் மாடுத காரியக்கு ஒரு ஆக்கணி கொலப்படுத்த. இவ சொல்ற கிருபை வரமும் அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்குது. ஆதரவு தேவர கிருபாதானவும் அநேகர அபராதங்கள காரணத்தின் உண்டாகி அவரை நீதிவந்தர் என்று நிர்ணயிசுவந்ததாகிது. அவன் தப்பு பண்ணி ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொண்ட தண்டனையை விட இப்ப கர்த்தர் மறித்து அவன் நீதியை நம்ம காமிச்சிருக்கிறாரு பாருங்க. இது வந்து ஈடிணையற்றது, இது எல்லாவற்றுக்கும் மேலானது. மனுஷன பாப்பத சாயபெக்கம்பா நிர்ணயிக்கின்றது தேவர கிருபாதான இதே நோடி. அது அநேகர நீதிவந்தர் என்பதாய் நிர்ணயிசுவந்தது அது அதுக்கிந்தலும் பகு தொடதாகிது. தேவன் நீதியை வந்து அவன் செஞ்ச பாவத்தோடு நீ ஒப்பிட்டே பார்க்க முடியாது. ஏன்னா நீதி ரொம்ப பவர்ஃபுல்லானது, இது மகா பெருசுன்றாரு. தேவர் நீதி அன்னது அவன் மாடித பாப்பைக்கு ஒன்னிசி நோடலிக்கு ஆகுதில்ல. காரணம் என்னன்ற தேவர் நீதி அன்னது பகு தொடதாகிது, அது ஒன்னு எனிசி நோடலிக்கு ஆகல. எது பெருசா தெரியுது நமக்கு? யாவது தொடதா காந்தது? ஆதாம் பண்ண பாவம் பெருசா தெரியுது. ஆதாமன் மாடுதா பாப்ப தொடதா காந்தது. கல்வாரி சிலுவில இயேசு மரிச்ச உடனே பிதாவாகி தேவன் எது பெருசா பாக்குறாருன்னா, அவன் பாவத்துக்கு விட அது வந்து இது ஒப்பிடவே முடியாதுன்றாரு. தேவன் இவுக்கு ஒப்பானது அல்ல. அது கல்வாரி சிலுவையில இயேசு பிராண கொட்டதுன்னு தந்தையா தேவர் ஏகே நோடுத்தானு. ஆ பாப்பக்கிந்தலும் கல்வாரி சிலுவை மரண பகு தொடதாக நோடுத்தானு. அதனு ஓலிசிசா நோடலிக்கு ஆகுதில்ல. அல்லாமலும் அந்த வார்த்தை அப்படியே வந்துட்டு பாருங்க, ஒருவனுடைய மீறுதினால அந்த ஒருவன் மூலமா மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமா. ஒப்பன மாடித அபராதம் இந்த மரணம் உண்டாகி ஒப்பன திசைந்தாலே ஆளுவதாதரு தேவரு தாராளவாகி அனுகிரகிசித கிருபாதானவன்னு. தமிழ்ல பரிபூர்ணம் வருது காணாதல ரொம்ப தாராளவாகி அனுகிரகிசித. தமிழில் பரிபூர்ணம் அந்த கன்னடத்தில் தாராளவாகி அனுகிரகிசுவ கிருபாதானவன்னு நீதி எம்ப வரவன்னு ஹொந்திதவரு இயேசு கிறிஸ்தன் எம்ப ஒப்ப புருஷன மூலக ஜீவபரித்தராகி ஆளுவது மத்து நிச்சயவல்ல. எந்த ஸ்தானத்தை கொண்டு வர யா ஸ்திதிக்கு தர்த்திதானே. இப்ப நீதி என்ன செய்து ஆளுகிற தன்மை கொண்டு வருது. இவங்க நீதி ஆழ்விக்க ஸ்தானக்கு தர்த்தா இத எப்படி நான் போய் ஆளுக செய்யறது? ஏங்க நான் போய் ஆழ்விக்க மாட்டது. தேவன் நீதி ஆளுகை செய்து
திருத்துவத்துல இரண்டாவது நபர் நீதியாவே இருக்கிறார், தேவன் நீதியாவே இருக்கிறார். அதனு திரையகத்வதல் இரண்டனே அவனு அதனு தேவர நீதியாகியே தானே. அதனாலதான் பாருங்க இவர் எப்படிப்பட்ட ஒரு எல்லாம் இவர் கீழ்ப்படுகிறது, யார் இவருக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததுன்னு வரும். ஆதிரந்தால அவர் ஏழ்த்தரை ஈத்தன் எந்தவனாகிருபோது காலி சமுத்திரனு வித்யவாக்தது ஈத்தனு எந்தவனாகிருபோது. இப்ப நீதி என்ன செய்து இவாக நீதி என் மாற்றது என்னையும் அந்த ஆளுகிற ஸ்தானத்துக்கு கொண்டு வருது. எம்பி ஆளுகிற ஸ்தானத்துக்கு இயேசு எப்படி நின்னார பிதாவு முன்னாடி, அப்படியே உங்களை எண்ணி நிக்க கூடிய ஸ்தானத்துக்கு தேவர் நீதி நன்னு ஆழ்விக்க ஸ்தானக்கு தர்த்தது அந்த எழுதுற இயேசு ஏகி ஆழ்விக்க மாடுவன தந்தை பலபாகத்தில் நிந்தினா அந்த ஸ்திதிக்கு ஸ்தானக்கு நன்னு நீ தர்த்தது. ஒருவராலே ஒப்பனிந்தா ஜீவனை அடைந்து ஜீவ பரித்தராய் ஆழ்வார்கள் என்பது ஆழுவது அதிக நிச்சயமாமே மத்து நிச்சயவல்லவே. ஆமென். யோசித்து பாருங்க, யோசனை மண்ணுடி அவர் பாவத்தை போக்குனார். பாவத்தை போக்குனார்னா எதுக்காக போக்குனார்னா அவருடைய நீதி உங்களுக்கு எனக்கு கிடைக்கணும். அதனாலதான் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். பாவம் நீகிஸ்தா நீகிஸ்தா அந்த யாக் நீகிஸ்தா அந்த தேவர் நீதி நம்மளி உண்டாகுபேக்கான காரணக்காக நம்ம பாப்பகள் நீகிஸ்தா. வாசிக்கலாம் 18. ஆகையால் ஒரே மனுஷனாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை ஏதுவான தீர்ப்பு, மீண்டும் அந்த வார்த்தை போட்டுனே பாருங்க வேதத்துல, தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. 18 ஒந்தே அபராதம் மூலக்க எல்லா ಮನುಷ್ಯರಿಗೆ ಸಾಯಬೇಕೆಂಬ ನಿರ್ಣಯವು ಅಥವಾ ತೀರ್ಪು ಹೇಗೆ ಉಂಟಾಯಿತೋ ಹಾಗೆಯೇ ಒಂದೇ ಸತ್ಕಾರ್ಯದಿಂದ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಿಗೆ ನೀತಿವಂತರೆಂಬ ನಿರ್ಣಯವು ಅಥವಾ ತೀರ್ಪು ಉಂಟಾಗಿ ಜೀವವನ್ನು ಫಲಿಸುತ್ತದೆ. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಒಂದು 10 ಓದಿ ನೋಡ್ರಿ ಇದನ್ನ. ಕುದುಗಾಲ ಅಳಂಜಿರುವ ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಹಾಗೆ ಬಹಳ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ತದೆ. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಲೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯನಕ್ಕೂ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಿಗೆ ಆಕ್ಕನಿಗೆ ಏದುವಾನ ತೀರ್ಪು ಉಂಟಾನವರು ಜಜ್ಮೆಂಟ್ ಬಂದಿರ್ಚಿಂದ್ರು. ಅಲ್ಲೊಂದು ನಿರ್ಣಯ ಅಥವಾ ತೀರ್ಪು ಉಂಟಾಯ್ತು ತಿರುಗಿ ಸರ್ ಒರೇ ನೀತಿನಾಲೆ. ಈಗ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ ಒಬ್ಬ ನೀತಿ ಒಂದು ನೀತಿಯಿಂದ ಬರ್ದಂಗ ಒರೇ ನೀತಿ ಬರ್ದ. ನೋಡ್ರಿ 18 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹಾಗೆ ಒಂದೇ ಸತ್ಕಾರ್ಯ ಅಂತ ಬರ್ತದೆ. ಒಂದೇ ಸರ್ಕಾರಿ ಅದ ಒರೇ ನೀತಿನಾಲೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸತ್ಕಾರ್ಯಕ್ಕಿಂತಲೂ ಒಂದೇ ನೀತಿಯಿಂದ. ನೀಂಗ ನಾನಂಗೆಲ್ಲಾ ಹೋಗೋದು ಉಂಗ ನೀತಿ என்ன ಉನ್ ನೀ ಎವಳ ಸೆಂಜೆ ಉನ್ ನೀತಿ என்ன ಉಂಗ ನೀತಿ என்ன ಎನ್ ನೀತಿ என்ன ಇವ್ರ ನೀತಿ என்ன ನಾವು ಮೆಷರ್ಮೆಂಟ್ ವೆಕಿರದಲ್ಲ ಒರೇ ನೀತಿ என்ன ನೀತಿ ನೀಂಗ ನಾನು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ದೇವ ನೀತಿ. ನೀವು ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುವಾಗ ನಿಮ್ ನೀತಿಯನ್ನು ನನ್ನ ನೀತಿಯನ್ನು ನೀವೆಷ್ಟು ನೀತಿ ನಿಮ್ದು ಎಷ್ಟು ನೀತಿ ಅಂತ ಅಳತೆ ಗೋಳು ಇಡೋದಿಲ್ಲ. ಎಲ್ರಿಗೂ ಒಂದೇ ನೀತಿ. ಅದು ಯಾವ ನೀತಿ ಅಂದ್ರೆ ದೇವ್ರ ನೀತಿ. ಒರೇ ನೀತಿನಾಲೆ ಒಂದೇ ನೀತಿಯಿಂದ. ಒರೇ ನೀತಿ ಹೇಳ್ರಿ ಒಂದೇ ನೀತಿಯಿಂದ. ದೊಡ್ಡ ಕೆಲಸ. ಇಪ್ಪ ಇವ್ರಿಗೂ ಅದೇ ಬದಲು ಕಡಿಗಿದ್ರೆ ಏನಕ್ಕೆ ಅದೇ ಬದಲು. ಇವಾಗ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಒಂದೇ ಉತ್ತರ, ನನಗೂ ಒಂದೇ ಉತ್ತರ. ನೀವು ಹೋಗಿ ಜಮ ಮಾಡಲು ಒರೇ ಬದಲು. ಇವಾಗ ನೀವು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಒಂದೇ ಉತ್ತರ. ನಾನು ಜಮ ಮಾಡಬಹುದು, ಓ ಇವ್ರ ಪಾಸ್ಟರ್ ಇವ್ರ ನೀತಿ ಹೆವಿಯಾ ಇರೋದ್ರಿಂದ ಉಂಗ ನೀತಿ ಕಮ್ಮಿ ಇರೋದ್ರಿಂದ ಬದಲು ವರಲಂಗ. ಇವಾಗ ನಾನು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ, ಓ ಇವ್ರ ಪಾಸ್ಟರ್ ಇವ್ರಿಗೆ ಹೆಚ್ಚಾದ ಉತ್ತರ, ನಾನು ಕಡಿಮೆ ಉತ್ತರ ಎಂಬುದಾಗಿ ಬರೋದಿಲ್ಲ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಇದು ಒರೇ ನೀತಿ. ಇಲ್ಲ, ಇದು ಒಂದೇ ನೀತಿ. அநேக விசுவாசிகளுக்கு ஏனப்பா அந்த நான் பிரார்த்தனை மாதிரி தேவர் கேட்பாரு, சேவைக்கு அவங்களுக்கு என்ன நல்லவன் இல்ல. இவாக அவருக்கு ஏனப்பா அந்த நான் ஒள்ளையவன் இல்ல. நான் ஜெபம் பண்ண எனக்கு கிடைக்கும் ஒரு நிச்சயம் அவங்களுக்குள்ள இல்ல. பிரார்த்தனை மாதிரி சிக்தத நிச்சயம் இல்ல. இங்க விசுவாசி பாஸ்டர் ஊழி ஊழியக்காரன் யாருமே கொண்டு வரலங்க. ஒரே ஒருத்தரை கொண்டு வரார், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய நீதி தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பதில். இல்ல விசுவாசி ஆகிருப்போது பாஸ்டர் ஆகிருப்போது சேவகன் ஆகிருப்போது யாரே இதுல இல்ல ஒன்றே ஒரு நீதி தர்த்தா இது. அது யாவ நீதி அந்த தேவர் நீதி. ஆ நீதி அடியல எல்லருக்கும் உத்தர தொறிவந்ததாகிதே. இந்த மாதிரி வழங்குது விஷனுக்கு அர்த்தவாக்குது. இப்படி சொல்றதுனால நம்ம என்ன நினைப்போம், பாஸ்டர் பாஸ்டர் ஜெபம் இல்ல. இது வந்து நல்லா விளங்கி கொள்ளணும் பாருங்க. என்ன உறவருக்கு
கொண்டு போறாங்க பாருங்க, அதுதான் ஊழியம். சேவை அந்த ஹೇಳ್ದ್ರೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಯನ್ನು ಮಾಡೋದು ಕೃಪೆ ಅಂದ್ರೆ ಏನು, ದೇವರ ಅಂದ್ರೆ ಏನು, ದೇವರು ನಮಗೆ ಯಾವ ಸ್ಥಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆಲ್ಲ ನಡೆಸ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವನವನ್ನು ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಗೆ ನೇರಾಗಿ ನಡೆಸುವಂತದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಸೇವೆ. ಅಪ್ಪ ಕಡವಳಿಗೆ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳೋದು ಏನು ಅಂದ್ರೆ, ದೇವರಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದು ಅಂದ್ರೆ ಏನು, ಅವರು ಪಕ್ಷಪಾತಮುಳ್ಳವರಲ್ಲವೇ, ಆತನು ಪಕ್ಷಪಾತ ಇಲ್ಲದವನು. உனக்காக வைக்கப்பட்டிருக்க ஜீவ கிரீடத்தை பெறுவாய், அது பலன், அது வந்து அது வந்து தேவன் அருள பலன். ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில அவருக்கென்று செய்யற காரியத்தை கொடுக்கிற பலன் வேற, ஆனா நம்ம நமக்கு இருக்கிற அந்தஸ்துன்றது ஒன்னே ஒண்ணுதான். ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡು, ಜೀವ ಎಂಬ ಜಯಮಾಲೆ ಅಂತ ಇದೆಯಲ್ಲ, ಅದು ಫಲ. ಫಲ ಅನ್ನೋದು ಬೇರೆ, ಆದ್ರೆ ನಮಗೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಸ್ಥಾನಮಾನ ಅನ್ನೋದು ಒಂದೇ, ಅದ ಅಂತಸ್ತಿನದು ಒಂದೇ, ಅಂದ್ರೆ ಅಂತಸ್ತ ಅನ್ನೋದು ಒಂದೇ. ಇಪ್ಪ ನಾವು ಸೊಲ್ಲ ನೀವು ದೇವನುಡಿಯ ವಾರ್ತೆಯಲ್ಲಿ ನೀತಿಮಾನ್ ಸೊಲ್ಲ, ಅದು ನೀತಿಮಾನ್ ಇಂದ ಉಲಗತ್ತಲ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯನಿಗೂ ಅಂದ ನೀತಿ ಒರೇ ಅಂತಸ್ತ ಏರ್ಪಡಿಸಿ ತರುತ್ತದೆ, ಅದು ಅದರ ಮಾತ್ರವೇ ಕಡೆ ನೋಡಿ. ಇವಾಗ ಕ್ರಿಸ್ತಯೇಸುವಿನಲ್ಲಿ ನೀವು ನೀತಿವಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಆ ನೀತಿ ಎಂಬ ಅಡಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ಎಲ್ರಿಗೂ ಒಂದೇ ಸ್ಥಾನಮಾನ, ಒಂದೇ ಅಂತಸ್ತಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ಅದನ್ನಾಲದಾ ಒರೇ ನೀತಿನ್ನು ಸೊಲ್ಲಬಹುದು, ಆದ್ರಿಂದಲೇ ಇಲ್ಲಿ ಒಂದೇ ನೀತಿ ಅಂತ ಹೇಳಲ್ಪಡ್ತಿದೆ. ಅಬ್ರಿನ್ ಅದನಾಲದಾ ಬರ್ಗೆ ಅಂದ ಒರೇ ನೀತಿನ್ರ ಅಡಿಪಡೆಯನ್ನು ವರದನಾಲದಾ எல்லாருமே அவர்கிட்ட நெருங்க முடியும், யார் வேணாலும் ஜெபம் பண்ண முடியும், அவர் விசுவாசிக்கிறவங்க அவர்கிட்ட போக முடியும், அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள எல்லாராலையும் முடியும். ஏன்னா ஒரே நீதி. நீதி என்னன்னா எந்த மனுஷன் நீதியும் கிடையாது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட ஒரே நீதி. ஒந்தே நீதி அந்த பரோதரிந்தால யார் பேக்காது பிரார்த்திச்சபோது, யார் பேக்காது ஒந்திக்கொள்ளபோது, யார் பேக்காது ஆத்தன சமீபக்கு வரபோது, ஆதரிந்தால அல்ல ஏழப்படுத்தது ஒந்தே நீதி என்பதா. இல்லை யாவ மனுஷன் நீதி பரலிக்கு ஆகுதில்ல, இது தேவர் நீதி மாத்திரவே. உண்மையிலே இது வந்து எனக்கு பதில் வருமானது ஒரு சந்தேகத்திலேயே ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்க, கேட்டு பார்க்கலாம், ஜெபம் பண்ணுவோம், ஒரு கடமை இல்ல இல்ல. அது 100% தேவன் நீதி நீங்க விளங்கிட்டீங்கன்னா அது பதில் வரும்ன்ற நிச்சயம் உங்களுக்குள்ள தானாவே வந்துடும். நனக்கு யாக்கி வந்து வரல அந்தரு தேவர் நீதி நன்னொழுகி அது இல்லாத காரணம் அது நன்னொழுகி அது அந்த பாவனை வரல, ஆதரவு தேவர் நீதி நன்னொழுகி இருந்தாதரு தானாகி தேவர் நனக்கு உத்தர கொடுத்தானே அந்த பாவனை நம்ம கூடி ஜெபிக்கிறது வேற, கும்பாய் பிரார்த்திச்சது வேற, ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிக்கிறது வேற, இப்பரும் சேரி பிரார்த்திச்சது வேற. இதெல்லாம் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளதெல்லாம் ஐக்கியத்தை காட்டுது, ஒருத்த கூடி ஜெபிக்கணும்னா அது ஒரு ஐக்கியம். இதெல்லாம் கும்பா கூடி பிரார்த்தனை சூச்சிஸ்தது அந்த ஒரு ஐக்கியவன்னு சூச்சிஸ்தது. ரெண்டு பேரும் ஜெபிக்கிறது வேற, இப்போ ஒரு ஐக்கியம், இரு ஒரு ஒருமனம் போறோம் ஒரே காரியம், ஒரு ஐக்கியம். இப்போ ஒம்மனசுனா ஒரு காரியத்தை பிரார்த்திஸ்தது, ஒரு சபையா ஜெபிக்கிறோம், ஒரு ஐக்கியம், ஒரு சபையா பிரார்த்திச்சு அது வந்து ஐக்கியத்தை. நம்ம எல்லாம் சேர்றதுனால எல்லா நீதியும் உங்க நீதி, என் நீதி, அவர் நீதி, இவர் நீதி எல்லாம் ஒன்னா சேர்த்து அப்படியே கொண்டு போறது இல்ல. நாம் எல்லாரும் ஒன்று கூடாதுன்னா நிம் நீதி நன் நீதி எல்லாம் சரி ஒன்று கூடி தகுந்து கொண்டு போகலாம். நம்ம என்ன நம்ம நீதி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பஞ்சா மாறி அப்படியே கடவுள்கிட்ட போறது நம் நீதி எல்லாம் எல்லாம் ஒட்டு குடிசி வந்து கும்பாகிது அதெல்லாம் தேவர் சன்னிதானத்துக்கு போகலாம். ஒரே நீதிக்காக ஒன்னு கூறுறாங்க, ஒரே நீதி தான் கர்த்தராகிய கிறிஸ்து. அன்றியும் ஒரே மனுஷுடைய கீழ்படியாம நல்ல அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. இந்த வார்த்தை நிறைய வரும் நீங்க வாச்சீங்கன்னா 5 அதிகாரத்துல அந்த ஒரே 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 என்ற வார்த்தை நிறைய நீங்க பார்க்கலாம். ஒரே மனுஷனுடைய கீழ்படியாம அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய ஒருவர் அப்படின்னு வரும் பாருங்க, அதான் அதுதான் பண்மை. ஒருவர் மரியாதை வகையில் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமன்றாக்கப்படுகிறார்கள். நோடி 5 ஒப்பன ஒப்பன மத்த பத நீ வச்சாய் நோடுபோது 19 வாக்கிய நோடி, ஒப்பன அவித்தியத்துவதிந்த எல்லரும் ஹேகே பாப்பிகளாதரோ ஹாகே ஒப்பன விதியத்துவதிந்த எல்லரும் நீதிவந்தராகுவரும். எத்தனை பேருடைய கீழ்ப்படிதல் நீதிமான் ஆயிட்டாங்க, எஷ்டு ஜென்ற விதியத்துவதிந்த நீதிமந்தராதரு, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதனால நம்ம எல்லாரும் நீதிமான். ஒரு கீழ்ப்படிஞ்சார் பாருங்க, கல்வாரி சிலுவையில கீழ்ப்படிஞ்சார், மறிச்சார், உயிர்த்தல் தான் கீழ்ப்படிதல். பிலிப்பி 2 அதிகாரத்துல பவுல் அப்படியே சொல்றாரு, அவர் சிலுவை பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி
மனித சாயலானார்னு வரும் பாருங்க. நோடி பிலிப்பியர் எரண்டே தேதல் பவுலன் ஈக எழுத்தன வித்தியத்துவம் அந்தரே ஏனந்திர கிறிஸ்தனு தன்னனு தான் பரிது மாடிக்கொண்டு ஆ சிலுவை மரணவன் ஒந்துவ மட்டிக விதியனாதனந்த ಅದರಿಂದ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಒಬ್ಬನ ವಿಧೇಯತ್ವದಿಂದ ಎಲ್ಲರೂ ನೀತಿವಂತರಾದ ಒಬ್ಬರುಡೆ ಕೀಳ್ಪಡಿದನಾಲೇ ಅನೇಕ ನೀತಿಮಾನ ಒಬ್ಬನ ವಿಧೇಯತ್ವದಿಂದ ಎಲ್ಲರೂ ನೀತಿವಂತರಾಗ ಯೇಸುಡಿಯ ನೀತಿ தான் ಪರಲೋಕತಲ ಇರುಂದು ನಮಗೆ ಬದಿಲ ಕೊಂಡು ವರ ಒರೇ ವಳಿಯೇ ತವರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿಯ ಪರಲೋಕದಿಂದ ನಮಗೆ ಉತ್ತರವನ್ನು ತರಲಿಕ್ಕಾಗಿರುವಂತ ಒಂದೇ ಮಾರ್ಗ ಹೊರತು ಎಂದ ನೀತಿ ಹಂಗ ವರದು ಬೇರೆ ಯಾವ ನೀತಿನೂ ಅಲ್ಲಿ ಬರೋದಿಲ್ಲ ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ ಪಾರಂಗ ನೋಡಿ ಎವ್ಳು பெரிய நிறைய பேர் இது விளங்கிக்கொள்றதா ரொம்ப கஷ்டம் நோடி தும்பா ஜனர் இது அர்த்தம் மாட்டுக்கொள்ளக்கே கஷ்டப்படுத்துறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அவர் என்ன நினைச்சாரு நம்முடைய நீதி ரொம்ப காரணம் நம் நீதி நான் தும்பா தோர்ஸ்வேன் இல்ல நம்ம அவருடைய நீதியில நீங்க வந்தாவே உங்க நீதி அதுல சேர்ந்தே தவிர உங்க நீதி வந்து வச்சு அதுல எந்த பலனையும் அங்க பெற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா தேவ நீதியோட உங்க நீதி ஒத்து வரவே வராது நோடி நான் தேவர் நீதியிந்த பரதா வருத்து நம் நீதியிந்த யாவ பிரயோஜனம் இல்ல காரணம் என்ன அந்த தேவர் நீதினா நம் நீதியொந்தே ஒன்றரை நான் சேர்த்து சாத்தியவே இல்லை அதனாலதான் பாருங்க உலகம் என்ன சொல்றதுன்னா பாவ கணக்கு புண்ணிய கணக்குன்னு வச்சிருவாங்க ஆதரிந்த உலகம் லோக்க என்னது பாப்பத லெக்காச்சார புண்ணியத லெக்காச்சார நினைக்கிறான்னா சொர்க்கத்துல ஒரு புத்தகம் இருக்கும் அவர் என்னன்னு சார் சொர்க்கத்துல ஒரு புஸ்தகம் இது அந்த புத்தகத்தை திறந்து பாப்பாங்க புஸ்தகம் தெகுத்து நோடுத்தாரு நீங்க பண்ண பாவம் ஒரு கணக்குல இருக்கும் நீங்க பண்ண புண்ணியம் ஒரு கணக்கு நீ மாடிற பாப்பா வந்து சாலினல் இருந்தது நீ மாடிற புண்ணியங்களும் வந்து பண்ண பாவத்தை விட உங்க புண்ணிய கணக்கு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நீங்க ஒருவேளை அங்க அந்த சொர்க்கத்துக்குள்ள போலாம் நீ மாடித பாப்பத காரியங்களை சாலிகிந்தலும் மாடித புண்ணியத காரியங்களும் தொடதாகிதிர எச்சாகிதிர நீ உலக போக போகுது இது கடைசி நீ அங்க போய் நிக்கும் போது அங்க வாங்க 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 ஒரு அக்கவுண்டன்ட் உட்காந்துருப்பாரு நீ வள்ளி ஓகி குந்துக்கொண்டதோ லெக்காச்சாரம் ஆடவர் குந்திருத்தார் அவருக்கு ஒரு பேரு வச்சிருப்பாங்க அவருக்கு கொஞ்சம் எசிரிட்டி அவரு என்ன பண்ணுவாரு வந்துட்டியாப்பான்னு சொல்லிட்டு பெரிய லக்ஸரி தூக்கி தள்ளுவார் அப்படி அவரு நீ ஓகிதே ஓ வந்துட்டியாப்பான் தொட்டு புஸ்தகம் அங்க லக்ஸரியில உட்காந்து கணக்கு பார்த்துப்பா நீ நின்று இருக்கணும் நீ அல்லி அவரு லெக்காச்சாரம் ஆடுத்துறா நீ வாழ் நின்ல உன் பாவ கணக்கு அதிகமா இருக்குது புண்ணிய கணக்கு கம்மியா இருக்கு அதனால நீ நரகத்துக்கு போ என்ன நீரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் பாவத்தை பண்ணி அதெல்லாம் அப்படியே டிஸ்பிளேல போட்டு விடுவாரு அள்ளி நீ என்னெல்லாம் பூலோகத்தில் பாப்பம் மாறுதோ அதெல்லாம் டிவியில தோறாரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பு ரட்சணை வந்ததுக்கு இந்த முன்சே ரட்சணை வந்தது மேல நான் சொல்ற பாருங்க நன்னெழுத்தன இந்த கணக்கை பார்த்தா ஈ ரீதி லெக்காச்சாரம் பரலோகத்துல மூணே பேர் தான் இருக்க முடியும் பரலோகத்தில் மூரே ஜனா இருக்கா பிதா இன்னொன்னு குமாரன் பரிசுத்தாவினர் ஆபிரகாம் இருக்க முடியாது அங்க நோவாவும் இருக்க முடியாது அங்க பவுலும் இருக்க முடியாது அங்க பேதுரு யாரும் உள்ள போக முடியாது ஆ மூர் ஜனா யாரு தந்தையா தேவரு மகனாத இயேசு கிறிஸ்தனு பரிசுத்தாத்மன் ஒருத்து யாவ அப்ராமனு இருக்காகுதில்ல நோஹனு இருக்கா அங்க எந்த டிஸ்பிளே அந்த டிஸ்பிளேல போட்டாவே நம்ம காலி நம்ம எண்ணத்துல என்ன நினைச்சீங்களோ வேணா வேதம் சொல்லுங்க ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்த பாவம் சொல்லப்படுறது உங்க எண்ணத்துல ஒருத்தனை கோவப்படுறத பாவம் ஒருத்தனை திட்டினா பாவம் மனசினாலே நீ ஒரு கோபத்தின் பயதிராகலி ஒரு நோடி எண்டத்தையாகலி எல்லாம் வைத்தரிசல் போறீங்களே அவனுக்கு இருக்குது எனக்கு இல்ல பாவம் ஒட்டைக்கிச்சு போடாதோ ஐயோ அவருக்கு இது நனிகில் நல்லா இருக்கிறானே பாவம் அவரு சென்னாகிதரல பாப்பா வருதா வரலையா வரத்ததான் என்ன பிரதர் பாவம் பிரதர் அது அவர்களா ஏன்னு பிரதர் அந்த எழுதுறேன் இன்னொன்னு பாத்து சொல்லீங்களா சே பிறந்தா அவனை மாதிரி பிறகு பாவம் முடிஞ்சிச்சு நீங்க பாருங்க விட்டுதுற அவர் தர விட்டுபேக்கும் அது பாப்பா ஏன்னா அவனை பார்த்து அவன் பொருளை பார்த்து அவன் வாழ்க்கையை பார்த்து நீங்க இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு இச்சை வந்துருச்சு அவன மாதிரி எனக்கு கிடைக்கல முடிஞ்சிச்சு நீங்க பாவி அவரன் நோடி அவருக்கு இருவ வஸ்துகள் நோடி வந்து இச்சை வந்து கொடுத்து அஷ்டே நீ பாப்பி நீங்க மேல போனா மேல ஓதுற நான் சொல்றேன் இந்த நிச்சயத்தை உள்ள வச்சுக்கீங்க நீதியடியில் நீதிவந்தரு என்பதை தோற்படுத்தலாகுது
வாசி பாருங்க, ரோமர் 8 அதிகாரம் 8 முதல் வசனம், முதல்நிலை வாக்கியம், ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆதுதிரிந்த கிறிஸ்த இயேசுவினல் இருவோருக்கு அபராத நிர்ணய உவாத்வா நியாய தீர்ப்பு இது இல்லவே இல்ல. இதான் ரைட் டிரான்ஸ்லேஷன், இது சரியாத ஒரு பாஷாந்தரம். இது கீழே அதுக்கு புட்நோட் எதனா கொடுத்துருவாங்க பாருங்க, மாமிசன்படி ஆவியின்படி இருக்குதா. தமிழ்ல வந்து அந்த ரெண்டு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு பாருங்க. அப்பதான் இல்ல கொடலாக பாருங்க, மூர்ணி வாக்கியத்தில் ரைட் டிரான்ஸ்லேஷன், அது சரியாத ஒரு பாஷாந்தரம். நம்ம வாசி பாருங்க, ஆதுதிரிந்த ஆதுரதிந்த கிறிஸ்து இயேசுவினல் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருவருக்கு இருப்பவர்களுக்கு நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு ஈகா ஈகா இல்லவே இல்லவே இல்ல. இதான் ரைட் டிரான்ஸ்லேஷன், இதான் கனடா பைபிள் பாருங்க. இதே சரியாத பாஷாந்தரம். இதே தமிழ்ல என்ன பண்ணிட்டாங்க, இதுல கொஞ்சம் சேர்த்துட்டாங்க. தமிழ்ல ஏனா பண்ண செல்ப சேர்த்து போட்டு என்ன சேர்த்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவளா இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு வருது பாருங்க, அந்த ரெண்டு வார்த்தை சேர்க்கப்பட்டதாங்க. நோடி அது சரீர பாவதத்தை நடியது ஆத்மாக்கு அனுசரவாகி நடிகோவருக்கே தான் ஆக்கல் பட்டது. ஏன்னா அது அது ரெண்டுத்தையும் கொண்டு வந்தாங்க, அது இரண்டு நாள் தந்திதாரு. கன்னட பைபிள் அப்படியே வருது பாருங்க, அதுல கன்னட சத்தியத்தில் ஆகியே பர்த்தது மூல பாஷையில் அப்படிதான் இருக்கு, மூல பாஷையில் ஆகியது. கிறிஸ்தியசுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை. யாராதரும் ரத்து மாடலிக்கு ஆகாதாதரே நன்ன நீதி என்ன ரத்து மாடலிக்கு ஆக்சத, யாராவது முடியுமா, யாரிந்தாதரும் ஆக்சதா, எந்த செயல்படாது வருமா, யாராவது கிரியைகள் உலக பரல எந்த பிசாசின் சக்தியால முடியுமா, சைத்தான் யாராவது சக்தியால ஆக்சதா, முடியவே முடியாது, ஆகதே இல்ல. அதுதான் தேவன் நீதி, அதே தேவர் நீதி. ஆமென் ஆமென். சொல்ல அதனாலதான் ஒரே நீதின்ற வார்த்தையை கொண்டு வருது. ஆதிரினாலே ஒண்டே நீதியான பத தரலாக்சது. சொல்லுங்க அவருடைய நீதி. ஏல்ரி ஆத்தன நீதி. ஆமென் ஆமென். அதனாலதான் உள்ளதன் சொல்றதுக்கும் கிறிஸ்துவத்தை மதம் ஆகிட முடியாது. ஆதிரினாலே லோகா எழுதுக்கு கிறிஸ்தவ எழுதுக்கு தந்து மதாந்தம் மாடி. மதம் என்ன சொல்றது, தர்ம கர்ம அடிப்படையில் உனக்கு தண்டனை. மதம் என்ன எழுதுதே, தர்ம கர்மங்கள் அடியில் நீங்க தண்டனை. வேதம் கிறிஸ்து வேதாகம் என்ன சொல்றது, கிறிஸ்து என்ன சொல்றாரு, இங்க தர்ம கர்ம அடிப்படையில் இல்ல, அவர் பண்ண தியாகத்தின் அடிப்படையில் தான் நீங்களான நீதிமான். அவர் பண்ண தியாகத்தின் அடிப்படையில் நீங்களால தேவனுடைய பிள்ளை, அவர் பண்ண தியாகத்தின் அடிப்படையில் தான் நீங்களால இன்னைக்கு அங்கீகரிக்கப்படும். இவாக சத்தியவேத அடியில் கிறிஸ்து இயேசு நமக்கு என்ன எழுதான அந்த ஆத்தன நீதி அடியில் நாம் தேவர் மக்களோ, ஆத்தன நீதி அடியில் நாம் நீதிவந்தரோ, ஆத்தன நீதி அடியில் நாம் நில்லிக்க சாத்தியமதன எழுதது. ஆமென் ஆமென். அது மாதிரி சுவாசிக்கிறீங்க கிருஷ்ணன் நம்சே. பாரு ஒரு வசனம் வாசிக்கலாம், அந்த வாக்கியம் அப்போஸ்தல நடபடிகள் அப்போஸ்தலர் கிருத்தியா 8 அதிகாரம் 8 அத்தியாயம் 36 இருந்து வாசிக்கிறேன். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். அவர் தாரியலி ஓகுத்திருவாக நீரின பலிக்கு வந்தரு கஞ்சிக்கியோ அகோ நீரு நனக்கு தீக்ஷஸ்தானவாகுவதற்கு அடி ஏனோ என்று ஏழி ரத்தவன்னு நிலிசு என்று அப்பனே கொட்டனு. பாருங்க இது வந்து எத்தியோப்பியா நாட்டுடைய மந்திரி. நோடி இது வந்துட்டு ஐத்தியோப்பியா தேசத மந்திரி இவனு, பெரிய ஆளு இவன், இவனு தொட்ட வக்தி. இப்ப இவன் எத்தியோப்பியால வந்துட்டு இப்ப ரிட்டர்ன் போறான். இவன் இவாக ஐத்தியோப்பியா வந்து இவாக ஹிந்திரிக்கு போகத்தான். பரிசுத்தாவின என்ன பண்றாரு, பிலிப்ப கொண்டு போறாரு அவன்கிட்ட. பரிசுத்தாத்மன் என்ன மாத்தானே, பிலிப்பன்னு அவன பலி கறக்கொண்டு இந்த மனுஷன் மூலியமா தான்
அந்த எத்தியோப்பியா முழுவதுமே சுவிசேஷம் பரவிச்சு வேத வல்லுநர்களே சொல்றாங்க. இந்த மனுஷன் முகாந்திரனே ஐத்தியோப்பியா தேசவெல்லாம் சுவார்த்தை அரடித்து என்பதாகி சத்தியவேத பண்டிதர் எழுத்தாரு. இப்ப இவன் பெரிய மந்திரி, இவாக்கு இவன் ஒப்ப தொட்ட மந்திரி, இவன் வர இவன் இங்க பர்த்தானு வந்த உடனே அவனு திரும்பி போறான். அந்த ரதத்துல போனோடனே பிலிப்பு என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியின் மூலமா அங்க போய் ஏத்திக்கிறார். வந்த தக்ஷணாலி தேவராத்மன் என்ன மாத்தன பிலிப்பன அவன் பலிக கரகொண்ட 29 நிவாசியின வரும் பாருங்க, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். 29 வாக்கிய நோடி, தேவராத்மன் பிலிப்பனிகே நீனா ரத்த அத்திர ஹோகி அதர சங்கடலே நடை என்று ஹேளிதனு. 30 பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசையா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசிக்கிறத கேட்டு நீ வாசிக்கும் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். 30 வாக்கிய, பிலிப்பன் ஓடி போகி ஆ மனுஷன் ஏசாயின பிரவாதி கிரந்தவன் ஓதுத்திருவதன் கேளி, எலை நீனு ஓதுவது நீங்க தெளிவித்ததோ அண்ணலு. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி அவன் வேண்டிக் கொண்டான். அவனு யாராவது நனக்கு அர்த்த திலிசி கொட்ட ஹொரத்து அது நனக்கு ஹேக தெளிதித்து என்று ஹேளி, நீனு ரத்தவன் அத்தி நான் பலியலி கூத்துக்கோ என்பதாக. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவன் ஓதத்தித சாஸ்திர வச்சனவு யாவது என்று, அவர் ஒரு ஆட்டை போல் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். குறிமறியு உன்னை கத்திரிசுவன முந்தே மௌனவாகிருவன் தியாத்தனு பாய் தெரியலே இல்ல. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நாமம் எடுத்துக்கொள்ள நியாயம் எடுத்து போட்டப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிடுச்சு. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும்? ஆத்தனி குண்டாத தீனாவஸ்தையில் நியாயம் இல்லதே போயிடுச்சு. ஆத்தனா சகாலதவரன் ஏழத்தக்கத்தேனோ அத்தன ஜீவவன் பூமிய மேலிருந்து தெகுது விட்டாரல்ல என்பது. இந்த வேத வாக்கு எது தெரியுமா? சத்தியவேத வாக்கு யாவது கொத்தா? யாருக்கு தெரியுமா? யாருக்காவது கொத்தா? ஏசாயா 53 அதிகாரம். ஏசாயா 53 வாட்சி பாருங்க. ஓகே, ஓத் நோடி. ஏசாயா 53 முழுக்க முழுக்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறத பத்தி இருக்காது. ஏசாயா 53 பூர்த்தி பூர்த்தியாகி கர்த்தனாத இயேசு கிறிஸ்து சிலுவையில பிராண கொடுத்து குறித்தாகி ஒரு ஆட்டை அடிக்கப்படுவது போல அவர் கொண்டு போகப்பட்டார். வந்து குறிமரியன்னு வாத்தியஸ்தான கர்கொண்டோ குறித்தேலி ஒயல் பட்டது. இதை சொன்ன உடனே இதன் ஹேளி தட்சணம் கேட்க, இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்த போதில் தண்ணீர் ஒரு இடத்திற்கு வந்தார்கள். ஈரீச்சி அவரு இதன் விஷயமாய் 36 அவர் தாரியல் ஓகுத்திருவாக நீரினா நீர் இருவ சலைக்காகி பந்தரு. அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். கஞ்சிக்கு அகோ நீரு நனக்கு தீக்ஷஸ்தானம் ஆகுவதற்கு அடியேனு என்று ஹேளி. எவ்வளவு நேரங்க? மந்திரி என்னத்தடே மாத்தி ஒரே ஒரு வார்த்தை தாங்க, ஒன்றே ஒன்று பதானே, தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன். கன்னடத்தில் ஃபுட் நோட்டல் இதே நோடி, அதைக்கே அவனு இயேசு கிறிஸ்து நான் தேவ குமாரன் என்று நம்புத்தேன் என்று 37
தீக்ஷஸ்தனமாடிசிதனு அவர் நீரன் விட்டு மேலக்கே பந்தாக கர்த்தன் ஆத்மனு பிலிப்பனு எத்துக்கொண்டு ஓகலாகி கொண்டு போயிட்டார். ஒருத்தருடைய நீதிதான் அது. கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று யார் விசுவாசிக்கிறாங்களோ முடிஞ்சு அந்த இடத்துல அவங்க தேவன் நீதி அவங்க வாழ்க்கையில வர. கிறிஸ்தன் யார் தேவ குமாரன் என்பதை நம்புத்தாரோ தேவர் நீதி அவர் பாலினால் பழிச்சார். ஒண்ணுமே அங்க வேற எந்த வேலையும் கிடையாது, அங்க பெரிய சேட்டையே கிடையாது. அது யாவது தொட்டா வந்து கிரியைகளே இல்ல நோடு. பாத்துறீங்களா? நோடுதுரா? ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு இந்த நீதிய நான் சொல்ல பாருங்க, தேவன் நீதிய மாத்திரமே பிரசங்கம் பண்ணோம்னா நான் சொல்றேன், இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கறது எந்த தடையுமே கிடையாது. நோடு திவசங்களில் பெரிய தேவர் நீத்தின மாத்திர பிரசங்கிச்சதாதிரி இடீ லோக்கா கிறிஸ்துவன் ஸ்வீகரிச்சு கொள்ளைக்கு யாவதே அடி இருவதில்ல. ஒண்ணுமே கிடையாதுங்க. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போதன் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இறுதிய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். தருவாயா 11 மந்தி சிஷ்யர் ஊட்டக்கு கூத்திதாக ஆத்துன்னு அவரிக்கும் காணசி கொண்டனும் தானு ஜீவித்தனாகி எது பந்த மேலே தன்னு கண்டவர மாத்தன் அவர் நம்பல் இல்லவாத காரணம் ஆத்துனு அவர் அப்பநம்பிக்கைக்கு அவர மனசினா காட்டின்யக்கு அவரனு கதரிசிதனு. பேர் உட்காந்துறாங்க, ஏசு டக்குனு வந்தாங்க. இறுதிய கடினத்தை குறிச்சா அவர மனசினா காட்டினியக்கு கடிந்து கொண்டாராம். அவரனு கதரிசிதன் அறிவிருகா புத்தி தான் நிராகரிச்சதுனால
அவர் வச்சிருக்கிறாரு. காரணம் என்னன்றா அது அவன பாப்பங்களை ஒத்து நீகிசிதான உத்தரவனா லிட்டிதானே. இப்ப நீங்க மேல போனீங்கன்னா ஜட்மெண்ட் எப்படி அவனுக்கு வருது? மேலே போய் இந்த நியாயத்திற்பு ஏற்படுத்தது. நீ ஏன் நிராகரிச்ச? அதுக்கு மட்டும் பதில் அவ்வளவுதான். நீ யாக்கு நிராகரிச்சா அதுக்கு உத்தரம் மாத்திரா சொல்லது வழங்குதான். இப்ப அவன் நீதியை அவர் பாக்கலாங்க. இவங்க அவன் நீத்தினால யாத்து நோர்த்தில்ல உலகத்துக்கு போய் நிக்கும் போது கூட அவன் தேவனுடைய நீதியை நிராகரிச்சபடினால அவன் நீதி அங்க வேலையே செய்யாது. அவன் நரகத்துக்கு போறான். லோகதவனு சா லோக் நின்று கொள்வா தேவர் நீத்தினை நிராகரிச்சதுன்னா அவன் நீதி யாவது லெக்க. நீங்களும் மேல போகும்போது நீங்களும் நானும் எந்த நீதியும் பாக்கல. தேவன் நீதியை விசுவாசி இருக்கிறதுனால நமக்கு ஆக்க நீதி உலகத்தின் பாவத்தை சுமந்தார் இயேசு. எதுக்கு வந்தார்? பாவத்தை சுமந்தார். பாவத்தை சுமந்தார் தெரியுதுல்ல, ஏன் நீ நம்பல? அதான் கேள்வி, வேற ஒண்ணுமே கிடையாது. இயேசு யாக்கு லோகத்துக்கு வந்த லோகத பாப்பன் ஒத்து திருசலு ஒத்து திருசலுக்கு வந்த ஆத்தன நீ நம்பல? ஏன் நம்பல? அதான் கேள்வி. அங்க யாக்கு நம்பல அஷ்டே பிரச்சனை. ஆமே. அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க நம்பி. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, நந்திர எழுத்தான 17, விசுவாசிக்கலாம் நடக்கும் அடையாளங்களே. அவங்க இதெல்லாம் நம்புவோர் இருந்தா சூச்சக காரியங்களும் உண்டாகுவோம். 14 யார சொன்னாரோ 17 அவங்களதான் சொல்றாரு. எங்க உட்கார்ந்து
எல்லையே குளித்து தானே எங்க உட்கார்ந்துருக்காரு எல்லி குளித்து தானே எதுக்கு தேவனுடைய வலது பாசல உட்கார்ந்துருக்காரு யாக்கு தேவர் பலகடையில ஆசனருடன் இப்ப வாங்க அப்படியே 20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் இப்பத்தின வாக்கியம் இத்தலாகி அவர் ஒரட்டோகி எல்லையும் சுவார்த்தை சாரிதர் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து மத்து கர்த்தன் அவரை கூட கலசமாடு அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமேன் சூச்சுக்க காரியங்களின் தான் சுவார்த்தைய வாக்கியம் பலப்படுத்தா இதனும் ஆமேன் இப்ப அவர்கள் புறப்பட்டு போய் என்ன பிரசங்கம் பண்ணினார்கள் இவங்க ஒரட்டு வாங்கி எல்லையும் சுவார்த்தையும் சார்த்து கர்த்தர் அவருடனே கூட கிரியை நடப்பித்து கர்த்தன் அவரை கூட கலசமாடுத்தா 19 சொல்லுதே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பஸ்ல உட்கார்ந்தார் 19 ஏற்படுத்ததே ஆத்தனு தந்தைய பலபாகத்தில் ஆசனருடன் இப்ப 20 நீங்க வாச்சினா அவங்க போறாங்க சிஸ்டர்கள் போறாங்க இப்பத்தின வாக்கியம் நோடுதே சிஸ்டர் அவங்க பிரசங்கம் பண்றாங்க அவரோட சுவார்த்தை சார்த்து கர்த்தர் அவருடனே கூட கிரியை நடப்பித்தார் கர்த்தன் அவரை கூட கலசம் அடுத்தா இப்ப அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு இங்க கிரியை எப்படி நடப்பிக்கிறாரு இல்லே கலசம் அடுத்துதான் பாருங்க அவர் உட்கார்ந்து இருக்கிறாருங்க வாகல் ஆசனர் இப்ப இவங்க போய் பிரசங்கம் பண்றாங்க வாகி அவரோட சுவார்த்தை சார்த்து அதை உறுதி செய்றாரு அதன் திருடமாச்சு இப்ப நீங்க போய் நீங்க ஒருத்தர் ஜெபம் பண்றீங்க இயேசுவின் நாமத்தினால நான் விசுவாசிக்கிற இயேசுவின் நாமத்தினால சொல்லும் போது அங்க பிதாவின் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க அது நீதி அந்த நீதி இப்ப எனக்கு இருக்கிறதுனால இப்ப அவர் இருக்கும் போது அந்த காரியத்தை உறுதி செய்யற நடந்தே ஆகணும் போய் மாத்தாடுவாங்க இயேசுவின் நீதி ஏழி காரியமாடி சரகமாடி தோறா இதே உறுதி திருடத்தை சொல்ல அவருடனே கூட நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களில் வசனத்தை உறுதிப்படுத்தினார் அவரை கூட கலசம் அடுத்த சூச்சக காரியங்களின் சுவார்த்தை வாக்கியம் பலப்படுத்தாதான் யாருடைய நீதி யார் நீதி சொல்லுங்க யாருடைய நீதி யார் நீதி யாருடைய நீதி எல்லாரும் யார் நீதி நிஜமான பதில் வருமா பிரார்த்தனை மாதிரி உத்தர பர்த்ததா இன்னும் சந்தேகம் தெரியலையா இன்னும் மாத்திரல உங்களுக்கு சந்தேகம் சந்தேகம் இன்னும் நீக்கல 100% நீ ஜாமான பதில் 100% பிரார்த்தனை மாதிரி உத்தர பர்த்தது அப்பதான் சோர்ந்து போக கூடாது நடக்காது கிடையாது கிடையாது நான் இவர்கிட்ட சரியா வேலை செய்யறது கிடையாது நான் சரி கிடையாதுன்னு இவர் எடுத்துக்கினா இதுக்கு நான் என்ன பொறுப்பு வாங்க முடியும் அதுக்கு அவர் ஏழுத மாத்துக்கு நான் அவுதல்லாம் நான் சரியில்லை நான் சரியா கெல்சா மாடத்தில் நான் சம்பளம் கொடுக்குறேன் அவனுக்கு நான் சம்பளம் கொடுத்தேன் நீ வா என் கூட இருப்பான் நீ வா நான் வந்து இரு அவன் சரியில்லைன்னு என்ன சொல்றான் சார் அவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொன்ன நீ சரியா இருக்கிற நான் சொல்றப்ப அவனு அவன் சரியில்லான் அவன் எழுதுறேன் நான் எழுபேக்கு நீ சரியாகி தியமதாகி செயல்பாடுடைய நீதி மையம் என்கிட்ட வா
தேவன் நீதிக்கு பதிலாக கொண்டு ஆத்தன நீதி அடியல் நமக்கு உத்தரவு. உங்களை குற்ற சாத்திரத்துக்கு இந்த உலகத்துல எந்த சக்திக்குமே அதிகாரம் கிடையாது. நிம் மேல தப்போர் சிலைக்கு பூமி மேல யாவதே அதிகார சக்தி, எந்த பிசாசாலே முடியாது, யாவ சைத்தான் எந்த மனுஷனாலே முடியாது, மனுஷனிந்த ஆகாது. இல்ல, தேவன் நீதி, இது தேவர் நீதி. நீங்கள் குமாரர்கள், இனிவும் மக்களாகி அடிமத்தனத்தின் ஆவியை முறித்தெடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தை அவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்தார். தாசன பாவன்னு தெகதாக்கி அப்பா தந்தையமதாய் கரிலிக்காக புத்திர சுவீகாரம் நமக்கு கொடுத்தார். உங்களை குற்ற சாற்ற எந்த நாவையும் நீங்கள் குற்றம் சாட்டிவீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி அன்னிக எழுதி வச்சார். நிம்மல் தப்போரு சுவந்த யாவதே பாயேனு நீவு தப்புகாரர் என்பதாய் நீவு அவரனு கண்டுஸ்திரி என்பதாய் ஏசாய பிரவாதியில் அவத்தை பரதிட்டிரோ. ஏனா நீங்கள் நான் தேவ நீதி, காரணம் நீவு நான் தேவ நீதி. ஆமென். எதம ரிசுவாதிகள் அதெல்லாம் பாத்து சொல்லுங்க. நீங்க தேவ நீதி பக்கத்தில் இரவர் நோடி அல்ற நீ தேவ நீதி. ஹalleluya. பிசாசு பாத்து சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பிசாசே சைத்தான் நோடி அல்ற சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பிசாசே தைரியவாகல் சைத்தானனே, நான் தேவ நீதி, நான் தேவர் நீதி. ஒரு நாள் விடாதீங்க, யாவத்து விடுபடி ஒரு நாள் விடாதீங்க, ஒரு திவசம் விடுபடி. அதனாலதான் அவர் நம்மளை நீதி ஆக்கிட்டதுனால இப்ப அவர் அங்க உட்காந்துருக்கிறாரு. நம்ம நீதி ஆடிறதுனால அள்ளி குளித்தி தானே. இப்ப நான் ஜெபம் பண்றேன், நான் பிரார்த்திஸ்தேன், எனக்கு பதில் வரும். அவருக்குள் நாம் தேவனுடைய நீதியாகிறேன். அவருக்குள் என்ற வார்த்தையை ஏன் அவ்வளவு அழுத்தமா கொண்டு, அவருக்குள் என்ற வார்த்தை ஏன் வந்து வேதத்துல நிறைய இடத்துல சொல்லப்படுது? பவுல் இதை நிறைய பேசுறாரு. ஆத்தன் அள்ளி அண்ணா பதானா பவுலன்னு தும்பா கடை உபயோகிச்சுதானே, யாக்கு அப்பதா அஷ்டு திருடவாய் பந்தது. அப்ப அந்த நீதியும் அவருக்குள் நான் இருக்கிறதும் அந்த நீதிக்கு என்ன தொடர்பு? என்ன எந்த எந்த தரத்துல என்ன கொண்டு வந்து வச்சிருக்கு? ஆத்தன் அள்ளி நான் இருளிக்கும் தேவர் நீதிக்கும் ஏன் சம்பந்தம்? யாக்கா ஸ்தானக்கு நான் தந்தது அன்னது நான் தோறுஸ்தேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து வாய்களை திறந்து, கரங்கள் நெத்தி வாய்கள் திறந்து ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே, வந்தனே தேவரே, தகப்பனே மதுதி பாதேனே ஸ்துதி, கிருபை உள்ளவரே மக்கு நன்றி சார், கிருபை உள்ள ஆத்தனே வந்தனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து ஸ்தோத்திரி, கரங்கள் நெத்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் உங்களுடைய தகப்பன், ஆத்தனி மா தந்தை. அவர் உங்களை கைவிடுவதற்காக உங்களை அழைக்கல, ஆத்தனி மன் கைவிடலிக்காய் கரில் இல்ல, உங்களை கரை சேர்ப்பதற்காக அவர் அழைத்தார். நீ மனு தட சேர்ச்சலிக்காய் கருதிதான், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்கும்படி கருதி, நீ மனு கீர்த்தினும் ஒகலிக்கே ஆகிரலிக்காய் கருதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒவ்வொருத்தருக்காக நீதி வாழ்க்கையில வெளிப்படுவதா, நீதி வந்து வர இவரன் ஆழ்விக்கமா. நன்றி ராஜ், வந்தனே தேவ, நன்றி, வந்தனே, நன்றி ஆண்டவர், வந்தனே தேவ, தகப்பனே உமக்கு நன்றி, வந்தே நினைக்கு வந்தனே. ஓ நன்றி, பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்தாத்மன் நினைக்கு வந்தனே. நீர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, அமூல்யவாத வாக்கியக்காய் வந்த இந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி, பிரகடனைகளுக்காய் வந்த சத்தியத்தை எங்களுக்கு காண்பிக்கிறவரே நீர் ஒருவர் மாத்திரமே, சத்தியவன் தோரிசுவன் நீ ஒவ்வொரு மாத்திரம். அவர் அவர் வரும்பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளாக உங்களை நடத்துவார் சொல்ல, அத்தனு வருவாக சகல சத்தியத்தில் நீ உள்ள
ஆசீர்வதிக்கிறேன்.